இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தொடக்க நூலில் ஒரு சகோதர அன்பிற்கு ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன். ஒட்டுமொத்த சகோதரர்களும் எதிராக இருந்தால், யாருக்கு எதிராக இருந்தார்கள்? யோசேப்புக்கு எதிராக இருந்தார்கள். இஸ்ரேல் தனது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார், அவர்தான் யோசேப்பு. அவரை ரொம்ப அன்பு செஞ்சார். அவர் அன்பு செஞ்சதை பார்த்துட்டு மற்ற சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் பயங்கர வெறுப்பு வந்துச்சு யோசேப்பு மேல. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அவரை பாழும் கிணற்றில் கொண்டு போய் தள்ளிப்பட கொலை செய்ய அஞ்சாமல் கூட்டி சென்றாங்க. ஆனா இருந்த போதிலும் கூட அங்கு ஒரு சகோதரன் இருந்தான், யோசேப்பின் சகோதரன் ரூபன் அப்படின்றதும் இருந்தான். அப்ப ரூபன் என்ன கேட்கிறான்? ரூபன் வந்து ஒரு மூன்று காரியங்களை தன் சகோதரன் கொல்வதற்காக சென்ற, கொலை செய்வதற்காக சென்ற தன் சகோதரர்கள்ட்ட மூன்று காரியத்தை முன்வைக்கிறான். என்ன காரியம்? நாம் அவனை சாகடிக்க வேண்டாம். ரெண்டாவது சொல்றான், அவன் இரத்தத்தை நீங்கள் சிந்தாதீர்கள். பாலை நிலத்தில் உள்ள இந்த கிணற்றில் ஆள்குழியில் அவனை தள்ளிவிடுங்கள். ஏன் தள்ளிவிட சொல்றான்? நீ கொலை செஞ்சிட்டா கூட அப்பாட்ட திரும்ப கூட்டிட்டு போயிட முடியாது, அட்லீஸ்ட் தள்ளிவிட்டா கூட நான் எப்படியாவது வந்து அப்பாட்ட கொண்டு அவனை சேர்த்துடலாம் யோசேப்ப அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தள்ளி விடுங்கள்றான். மூணாவது காரியம், அவன் மீது கை வைக்காதீர்கள், அவனை அடிக்காதீங்க, கொன்றாதீங்க. அவனை எப்படியாவது நீங்க தள்ளி கூட விடுங்க, பிரச்சனை இல்லை, நான் எப்படியாவது கொண்டு அப்பாட்ட சேர்த்துறேன் நல்ல உணர்வோட. மூன்றாவது காரியம், அவன் மீது கை வைக்காதீர்கள். ஒட்டுமொத்த சகோதரர்களுமே அவன் மீது வெறுப்பையும் பகையையும் கோபத்தையும் காட்டி கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரே ஒரு சகோதரன் ரூபன் என்பவன் தன் சகோதர அன்பை அந்த நேரத்தில் காட்டினானே. சகோதரனுக்காக பரிந்து பேசுவதற்கு, அந்த இடத்தில் ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு, அவர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தானே, அதுவே பெரிய காரியம் இல்லையா? ஒருவேளை அவன் தடுக்கல, விட்டிருந்தான் அப்படின்னா யோசேப்பு கொண்டிருப்பாங்களே, அன்னைக்கே அவனுடைய கதி முடிஞ்சிருக்கும். அப்புறம் எப்படி யோசேப்பு ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக உயர்ந்த ஒரு அரண்மனை பொறுப்பாளராக வர முடியும்? பிற்காலத்தில் வந்திருக்கவே முடியாது. அப்ப ஒரு சகோதரன் அதை தடுத்து நிறுத்துவதற்கு, ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு காரணமாயிருந்தான். அன்புக்குரியவர்கள், இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஒரு நாலு பேர் இருக்கிறோம். ஒரு குடும்பத்துல சகோதர சகோதரிகள், ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் சகோதர சகோதரிகள் இருக்கோம். அஞ்சு பேரும் பிரிவினையும் பிளவுகளும் போட்டியும் பொறாமையும் எதிரெதிர் துருவத்தில் இருந்தாலும், அட்லீஸ்ட் ரூபனை போல ஒரு சகோதரனாகவது, ஒரு சகோதரியாவது, அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரனாவது சகோதரியாவது அந்த குடும்பத்திற்கு அமைதி ஏற்படுத்த தூண்டுகோளாக, முயற்சி செய்கிறவளாக அல்லது முயற்சி செய்கிறவனாக இருக்கின்ற போது அந்த குடும்பம் அமைதியை கண்டடையும், அந்த சகோதர பாசத்தை கண்டடையும், அந்த சகோதர உணர்வை கண்டடைய முடியும். அந்த ஒரு உணர்வை தான் இந்த நாளில் இந்த ரூபனிடம் இருந்து பார்க்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் போட்டியும் பொறாமையும் கோபமும் வெறுப்பும் கொண்டு அலையாமல் பிறந்த ஒரே சகோதர சகோதரிகள் மத்தியில் அன்பை பகிர்வோம். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், வந்தாலும் கூட அதை செய்வதற்கு ஒருவராவது முன்னின்று எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்கு, ஒன்று சேர்ப்பதற்கு, அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு முயற்சி எடுப்போமே, மன்னிப்பதற்கும் சொல்லிக் கொடுப்போமே. அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் இன்றைய நாளில் இந்த தொடக்க நூலில் ரூபனிடம் இருந்து கற்றுக்கொள்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, ஆசீர்வதிக்கிறவரை அன்பான தகப்பனே, தொடக்க நூலில் ரூபன் தன் சகோதரர் யோசேப்புக்காக பரிந்து பேசியதைப் போல எங்கள் வாழ்விலும், எங்கள் சகோதர சகோதரிகள் மத்தியில் பிளவுகள் இருக்கிற போது, பிரிவினைகள் இருக்கிற போது, நாங்கள் அந்த அன்பை முன்னெடுக்கவும், அந்த சகோதர பாசத்தை முன்னெடுக்கவும், அந்த சகோதர அன்பிற்கு நாங்கள் முன்னிலையில் இருக்கவும் எங்களை தூண்டுவீராக, அமைதியை கொண்டு வருகின்ற கருவியாய் எங்களை பயன்படுத்துவீராக. ஆமேன்.